இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஐப்பசி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஐப்பசி மாதம் பிறந்துள்ளது ஐப்பசி மாதம் துலா மாதம் சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த மாதத்தில் துலா ஸ்நானம் முக்கியமானது தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் ஏழாவது மாதம் இந்த மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன தீபாவளி கந்தசஷ்டி போன்ற முக்கியமான பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது இந்த ஐப்பசி மாத கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் ஐப்பசி ஆறு அக்டோபர் இருபத்தி மூணு அன்று செவ்வாய் பகவான் இருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் ஐப்பசி பதிமூணு அக்டோபர் முப்பதாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார் ஐப்பசி பதினாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் ஐப்பசி இருபத்தி ஏழு நவம்பர் பதிமூணு அன்று குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த கிரக கிரகப்பயிற்சிகளினால் ஐப்பசி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி பயனளிக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இந்த பதிவில் சூரியனின் அமைப்பை பொறுத்து இந்த ஐப்பசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் விருச்சக ராசிக்கு ஐப்பசி மாதத்தில் சிறப்பான நற்பலன்கள் ஏற்படும் சில விசேஷ பலன்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் முக்கியத்துவம் கிடைக்கும் உங்களின் மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு பாராட்டும் உயர் பதவியும் கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் மதிப்பும் பெற்றிடுவீர்கள் மன நிம்மதி கிடைக்கும் தொழிலில் எதிர்பாராத லாபம் ஏற்படும் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படும் என்பதால் கவனம் தேவை குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வீர்கள் என்பதால் குடும்பத்தில் இருந்த சாதகமான மற்றும் ஆதரவான நிலை இருக்கும் வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புள்ளது அல்லது சுப நிகழ்ச்சிகள் விருந்துகளில் பங்கேற்பீர்கள் ராகுவின் அமைப்பால் குடும்பம் பணியிடத்தில் ஒற்றுமை ஏற்படும் பொருளாதார நிலை மேம்படும் புதிய வருமானம் சம்பள உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது புதிய முதலீடுகள் மூலம் வருங்காலத்தில் நல்ல லாபம் உண்டாகும் பனிச்சுமை காரணமாக சோர்வு போன்ற ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சனைகள் உண்டாகலாம் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் சுப செலவுகளும் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிகள் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும் புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மாதப் பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் பாடங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும் கஷ்டப்பட்டு படித்தால்தான் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த மாதம் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் இருக்காது வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலை நீங்கும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள் பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் உறவினர்கள் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் ஆதாயமடைவர் பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்பு தேடி வரும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இந்த மாதம் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரலாம் நல்ல பலன்களையே தரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதுர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் திடீர் உடல்நலக் கோளாறு ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்தில் இருந்து முட்டுக்கட்டைகள் நீங்கும் பணவரத்து திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுத்து செல்வது நல்லது பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் கலைத்துறையினருக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மை தரும் அரசியல் துறையினருக்கு வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும் இந்த மாதம் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் விருப்பங்கள் கைகூடும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பாதையில் செல்லும் அரசாங்க தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் திறமை வெளிப்படும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் பெண்களுக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள் கலைத்துறையினருக்கு வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி ஒன்று நவம்பர் மாதத்தில் மூணு நாலு அஞ்சு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் பத்தொன்பது இருபது நவம்பர் மாதத்தில் பதினாறாம் தேதி உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் நன்மை தரும் நன்றி வணக்கம்